வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கான உடல் சூட்டை தணிக்கும் மெந்தைய கஞ்சி. இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்னொரு இதில் போடுறேன், இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை தனியாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா இது நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசி இது போடலான்ட்டு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிறது வந்து புழுங்கல் அரிசியும் அது கூட வெந்தயமும் எடுத்திருக்கேன். இது ஏன் இப்படி எடுத்திருக்கேன்னு பார்க்கும், கொஞ்சமாக அதாவது ஒரு ரொம்ப கம்மியான அளவில் தான் எடுத்திருக்கேன். இது அப்பப்போ நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு முறை வந்து குடிக்கலாம். ஏன் குடிக்கணும், எந்த அளவில் குடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லலாம், என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாக உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அப்பப்போ அடி வயிற்றில் வலி கூட ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிப்பாக அந்த வெந்தய கஞ்சி குடிக்கணும். இயல்பாகவேவும் அந்த மாதிரி வெந்தய கஞ்சி கன்சீவாக இருக்கிறவங்க குடிச்சிக்கலாம். அந்த ஹீட் ரொம்ப இல்லாட்டினாலும் இதை வந்து ரொம்ப எடுத்துக்காமல் ஓரளவு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு முன்னாடி இது எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு 5 மாதத்துக்கு மேலே வந்து கன்சீவாக இருக்கிறோம், 5 மாதத்துக்கு மேலே வந்து எடுத்துக்கிட்டால் நல்லது. 5 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் நல்லது. ஏன் அப்படின்னா, இது வந்து உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பெயின், சூட்டு வலின்றது வந்து 5 மாதத்துக்கு மேலே தான் மேக்ஸிமம் வந்து வர ஆரம்பிக்கும். 5 மாதம் அதுக்கு மேலே தான், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் வர ஆரம்பிக்கும், 5 மாதத்தில் கூட அவ்வளோ வராது. ஸோ 5 மாதத்துலேருந்தே நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த வலியை வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்காகத்தான் இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா, ஒரு வாரத்தில் வந்து ஒரு முறை, ஒரு 8 மாதம் வரைக்கும் வாரத்தில் ஒரு முறை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 8 மாதத்துலேருந்து டெலிவரி வரைக்கும் நீங்கள் வாரத்தில் 2-3 தடவை கூட இதை குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து இது இன்னொன்றும் சொல்லுவாங்க, இது வந்து அந்த டெலிவரி டைம் கிட்ட நம்ம அதை அதிகமாக சேர்த்துக்கும் போது அந்த கர்ப்பப்பை வாய் வந்து விரிவடைகிறதுக்கு வந்து இந்த கஞ்சி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி எடுத்திருக்கேன் அப்படி அளவு எப்படின்னு பார்த்தோன்னா, பச்சரிசிலையும் செய்வாங்க. இது வந்து ஹீட்டு கொஞ்சம் பச்சரிசி வந்து எப்படி இருக்கும் தெரியல. ஸோ நம்ம நார்மலாக சமையல் அரிசி கூட எடுத்துக்கோங்க, கஞ்சி தானே. ஸோ சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு அரிசி எடுத்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 2 மடங்கு அரிசிக்கு 1 மடங்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து வெயிலில் வந்து காய வச்சுருங்க. வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில் வந்து பொடிச்சுக்கோங்க, குருணி ஆகிற அளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு டப்பில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 வாரம் கூட இந்த அளவை எடுத்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணி காய வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் கூட போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் விட்டு அப்படியே போட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துக்கிற கூட சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை கூல் சேர்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கிண்டிட்டிங்கன்னா கஞ்சி வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படி டைரெக்டாக போட்டிங்கனாலும் நல்லா கிளறிட்டே நீங்கள் அந்த அரிசி மாவு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஞ்சி பதம் வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது பிடிக்காமல் அடி குறக்க கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பனங்கள் கண்டு சேர்த்துக்கோங்க, வேறு சர்க்கரை கொஞ்சம் நாட்டு வெள்ளம் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம். ஸோ பனங்கள் கண்டு மஸ்ட், அது வந்து இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அதையும் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் குடிக்கலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருந்திருக்கு, நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதை போஸ்ட் பண்ணுற இந்த வீடியோவை, கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், இது சம்மந்தமாக அப்படின்ற வீடியோஸையும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவு போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்கு வேணும். நன்றி.